திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஆப் இந்த டிக்டாக் என்கிற ஆப். இந்த ஆப் முற்றிலும் தடை செய்யப்பட்டு இளைஞர்களால் பயன்படுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையிலே பல இளைஞர்களை தவறாக வழிநடத்துவது நிமித்தமாகவும் இணையதளத்திலே மிகப்பெரிய பாதிப்பை இளைஞர்களுக்கு உண்டு பண்ணுவதினாலும் இது முற்றிலும் தடை செய்யப்பட்டது. ஆயினும் தற்போது இளைஞர்களால் அது தவறான முறையில் கையாளப்பட்டு அது பயன்படுத்தப்படுகிறது என்கிற ஒரு காரியம் நமக்கு வேதனை அளிக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆப் டவுன்லோட் செய்யப்பட்டு இது நிமித்தமாக அநேகர் இதற்கு அடிக்ட் ஆகி இது நிமித்தமாக பலர் தவறான வழியிலே நடத்தப்படுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீனா தேசத்திலே 2016 பைட் டான்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தால் டவுயின் என்று சொல்லப்படுகிற பெயரில் அது இந்த ஆப்பானது முதல் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்டு பின்பு இது டிக்டாக்காக 2017 மாறினது. இந்த ஆப்பை ஒவ்வொரு இளைஞர்களும் அதிகமாக விரும்பி அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆப்பாக இது காணப்படுகிறது. அநேக இளைஞர்களால் கவரப்படுகிற ஒரு ஆப்பாக இது காணப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் முழுவதிலும் சுமார் 150 நாடுகளில் 50 கோடிக்கும் அதிகமான பேர், குறிப்பாக இளைஞர்கள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இதன் நிமித்தமாக நன்மைகளை விட தீமைகளே அதிகமாக இருக்கிறது. தற்போது இந்திய தேசத்திலே இந்த ஆப் முற்றிலும் தடை செய்யப்பட்ட சூழ்நிலையில் இதை தவறான வழிகளை பயன்படுத்தி இன்னும் கூட பலர் உபயோகப்படுத்தி பலர் பாதிக்கப்படுகிறார்கள். அமெரிக்க தேசத்திலே கூட ஒரு சிறுவன் ஒருவன் பக்கத்திலே வீட்டிலே உள்ளவரை தொந்தரவு செய்து ஒரு குடும்பத் தலைவனை இதன் காரணமாக குத்தி கொலை செய்து இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டக்கூடிய, பல உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய தவறான வழிகளில் இளைஞர்களை, சிறியவர்களை, பெரியவர்களை, எந்த ஒரு வயது வரம்பும் இன்றி பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆப் முற்றிலும் எல்லா நாடுகளிலும் தடை செய்யப்பட வேண்டும். இதற்காக நாம் கருத்தாக ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் அநேக இளைஞர்களை பாதித்து வருகிற இந்த டிக்டாக் என்கிற ஆப் ஆனது முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை பாதித்து அவர்களை வன்முறைக்கும், இச்சைக்கும், தவறான வழிகளுக்கும், ஆபாசங்களுக்கும் வழிநடத்துகிற இந்த ஆப் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எங்களுடைய தேசத்திலே கூட தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆப்பை தவறான வழிகளை கையாண்டு பயன்படுத்துகிற இளைஞர்கள், இதற்கு அடிக்டாக இருக்கிறவர்களை நீ ரட்சித்து இதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிற இணையதளத்திலே பலவிதமான காரியங்களே அடிக்ட் ஆகி இருக்கிற எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தை நீங்கள் சந்தித்து அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வரும் நாட்களிலே நல்ல ஆசீர்வாதமான மாற்றங்களை தேசத்திலே, உலக நாடுகளிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.